ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி ஒரு ஃபேஸ்க்கான பேக் பண்ணலாம். அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க, அஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு, மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு என்ன பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கர்டு, செகண்ட் ஒன் வந்து ரோஸ் வாட்டர், தேர்டு ஒன் வந்து டொமேட்டோ தக்காளி, ஃபோர்த் வந்து லெமன், ஃபிஃப்த்து வந்து பச்சை பருப்பு மாவு அரைச்சி வச்சுருக்குறது. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து முல்தானி மெட்டி. ஃபஸ்ட்டு வந்து முல்தானி மெட்டி பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது கெமிக்கலோ எதுவுமே யூஸ் பண்ணாத மண்ணிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துலலாம் வந்து களிமண் வரும்ல பார்த்திங்களா, அது மாதிரியான பொருள் தான் இதுவும். ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லர்ஸ் எர்த்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே இதில் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கர்டு வச்சு இந்த பேக் ரெடி பண்ணலாம். தயிர் வச்சு ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, தயிரோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ கெட்டு போன தயிர், ரொம்ப புளித்த தயிரெலாம் எடுக்காமல் நல்ல தயிராக எடுங்க. பாக்டீரியா கொஞ்சம் கம்மியாக இருக்க தயிராக எடுக்கணும். புளிச்சு போனால் அந்த பாக்டீரியா வந்து ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இந்த முல்தானி மிட்டி பவுடரை போட்டுக்குங்க. போட்டுட்டு தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணியெலாம் ஆட் பண்ணாமையே இது வந்து கர்டே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதோடய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆயிலில் வந்து ஸ்கின்லேருந்து ரொம்ப ஆயில் ஸ்கின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து ஆக்னி, பிம்பிள்ஸு, அப்புறம் வந்து ஸ்கின் டேனாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இது வந்து ஸ்கின்ல வந்து போடும்போது ஆயிலை வந்து நல்லா உறிஞ்சி கன்சியூம் பண்ணி நல்லாவே வெளியில் எடுத்துரும். அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா லெமன். லெமன் வந்து அது பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே, ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து எல்லாமே நேச்சுராக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு தான், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். சில பேருக்கு வந்து லெமன் வந்து சில பேருக்கு அலர்ஜியாக கூட இருக்கும். அதனால தான் வந்து நான் அஞ்சு பொருள் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த முல்தானி மெட்டியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் பசையெல்லாம் நல்லா வெளியில் கொண்டு வந்துடும். ஆக்சுவலி இது வந்து இயற்கையாக மண்ணில் கிடைக்கக்கூடிய பொருள்னு சொல்கிறாங்க. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மண்ணில் தண்ணி ஊற்றினா எப்படி வந்து கன்சியூம் பண்ணுதோ அது மாதிரி தான் இதுவும் நம்ம ஸ்கின்லேருந்து அந்த ஆயிலெல்லாம் இது எடுத்துரும். அடுத்து வந்து தக்காளி வச்சு பார்க்கலாம். நல்ல பழமான நாட்டு தக்காளியாக ஒன்று எடுத்துங்க. தக்காளி வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல பேக். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். தக்காளினால் யாருக்கும் இந்த கோல்டுலாம் அஃபெக்ட் ஆகாது. அந்த சீடோடவே போடலாம். தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த பேக் வந்து காலையில் இல்லைன்னா ஈவினிங் அந்த டைமில் போடுறது நல்லது இந்த பேக். அப்புறம் வந்து இந்த பேக் போடும்பொழுது போட்டுட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவே உதிர்த்து கொட்டும். அப்போ தான் இதை வந்து எடுக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் அன் அவருக்குள்ளே இது நல்லாவே ட்ரை ஆகிடும். இந்த பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல் வந்து இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த தக்காளியில் வந்து நல்ல விட்டமின் சிலாம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது வந்து போடும்போது நல்லா நம்ம ஸ்கின் பிளாக்கெல்லாம் வந்து டேன் பண்ணிடும். ரெண்டாவது வந்து ஆக்னி ப்ராப்ளம் நிறைய இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பச்சை பருப்பு மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து அரைச்சி வச்சுங்க. அப்படி இல்லைன்னா ஊற வச்சு கூட நீங்கள் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் கூட அரைச்சி அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இந்த பச்சை பருப்பு மாவு பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஒரு ஸ்கின் பிரைட்டனிங்கெலாம் இதுதான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பச்சை பருப்பு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது யூஸ் பண்ணும்போது கோல்டு கூட வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது இதில் சூட்டபிள் ஆகுதோ அது யூஸ் பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே, இந்த முல்தானி மெட்டி வந்து எல்லா பேக்கும் நம்ம பார்லரில் போய்ட்டு நீங்கள் பண்ணும்போது கடைசியில் இந்த பேக் தான் போட்டு பண்ணுவாங்க. அதனால் அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே. அடுத்து வந்து ரோஸ் வாட்டர் வச்சு
பண்ணலாம். ரோஸ் வாட்டர் வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். நம்ம சும்மா வெளியில் போயிட்டு வரும்போது கூட ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை வச்சு பண்ணி கிளென்சிங் மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அது வந்து அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் அந்த இந்த ரோஸ் வாட்டர் வச்சு பண்ணும்போது அதுவும் சூப்பராக இருக்கும். அதனால் இதுவும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பிளாக் ஸ்கின் இருக்கவங்க, ஆக்னி இருக்கவங்க, பிம்பிள்ஸ் இருக்கவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.